ஹாய் வேவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. நாலு புது மிளகு, பெருஞ்சீரகம் கொஞ்சம், தனியா ரெண்டு ஸ்பூன், பட்டை, கிராம்பு, கசகசா கொஞ்சமாக எடுத்துங்க, ரெண்டு வரமிளகாய், கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, நாலு பல் பூண்டு, சின்ன வெங்காயம், கட் பண்ண ரெண்டு தக்காளி, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணதும் லைட்டாக கடையை விட்டு இறக்கிடுங்க. வதக்கின மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வரணும். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். மட்டன் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நான் வதங்கிட்டேங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா, வரமிளகாலாம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஓரளவுக்கு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா மட்டன் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, மட்டன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா திக்காயிருச்சு. இப்போ மல்லித்தலை ஆட் பண்ணி இறக்கிடலாம். Gracias.